வெல்கம் டு போன்ஸ் கேபிட்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்பிரி டேயில் ஒரு இன்ட்ரா டே பொசிஷன் வந்து நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கனா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி 38-100 ஓப்பன் ஆச்சுங்க. அடுத்து ஃபர்தராக அங்கேருந்து கீழே விழுந்தது, மறுபடியும் இன்றைக்கி ஹையை வந்து டச் பண்ணல. ரொம்ப நேரமாக ஒரு கன்சால்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 500 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போச்சு. லாஸ்ட் ஒரு 30 மினிட் ஆவரேஜ் வச்சு பார்த்திங்கனா ஒரு 422 பாயிண்ட் வந்து காட்டுறாங்க. அதனால தான் பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் கேண்டில் பார்த்திங்களா ஒரு பெரிய க்ரீன் இருக்கும். அது வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்டோட வெயிட்டட் ஆவரேஜ் தான். நான் வந்து பார்த்திங்களா நீங்கள் 38,000 கால் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். செல் அடிச்சிருந்தேன் 38,000 கால். அந்த பொசிஷனை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஓப்பன் செயின் வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. இது ஒரு பெரிய விஷயங்க. இதை நம்ம கற்றுக்கிட்டாவே பார்த்திங்களா மோஸ்ட்லி செல்லிங்கில் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ 38,000 கால் பார்த்திங்களாக்கும் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த லாஸ்ட் காலம் இருக்குது பார்த்திங்களா 96,000 இருக்குது. இது மார்க்கெட் அப்போ பார்த்தீங்களாக்கோ காலையில் ஒரு 2 லட்சம் இருந்ததுங்க. ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு 2 லட்சம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 1.92 அந்த பக்கமாக வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 32,000 காலில் வந்து அவ்வளோ பேர் செல் அடிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்களாக்கோ ஒரு செல்லர் வந்து செல் அடிக்கிறாரு ஒரு ஸ்கிரிப்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலில் செல் அடிக்கிறாருன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு மேலே போகாது மார்க்கெட்டு அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. இப்போ ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த பொசிஷனை எப்படி கேரி அவுட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சீக்ரெட்டே இருக்குது சக்ஸஸ்க்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து காலையில் ஓப்பன் ஆச்சு, 100 பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆச்சு, அங்கேருந்து கீழே விழுந்துச்சு, ஒரு பாட்டம் போச்சு, 37,500 பிரேக் பண்ணுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்களா 37,500 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, சாரி சப்போர்ட்டாக இருந்தது. 37,500 புட்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நியர்லி ஒரு 70,000 கிட்டே இருந்தது அந்த இடத்துல. அப்படின்னா அது வந்து பார்த்திங்களா ஒரு பெரிய சப்போர்ட். அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்களாக்கும் 37,900 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. அது வரை நம்ம வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆனால் பார்த்தீங்களா 37,900 மார்க்கெட் இருக்குது, 38,000 பார்த்தீங்களா 120 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து 38,000 ப்ளஸ் 120 ப்ரீமியம். அப்போ 38,120க்கு மேலே போகும்போது தான் நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா 38,000 காலில் வந்து நியர்லி ஒரு 2 லேக்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் காலில் வந்து செல் போயிருக்காங்க செல்லர்ஸ் எல்லாம். அப்படின்னும் போது பார்த்திங்கனா மார்க்கெட் அதை விட ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அதை பிரேக் அவுட் ஆனாலும் நமக்கு 38,120க்கு மேலே போகும்போது தான் ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கும் போது அந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க, 37,500 இருக்கும்போது அந்த 38,000 ஸ்கிரிப்ட் இருக்குது, அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் 38,000 அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது கீழே இருக்கும்போது, ஏன்னா மார்க்கெட் இந்த சப்போஸ் இந்த இடத்துல இருக்கும்போது 60 ரூபா இருந்தது, கீழே போகும்போது பார்த்தீங்களாக்கும் இந்த இடத்துல வரும்போது நான் 125 ரூபாய்க்கு பார்த்தீங்களாக்கும் நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களாக்கும் ஆர்டர்ஸில் போய் பார்க்கலாம். கரெக்டாக 38,000 கால் பார்த்தீங்களாக்கும் நான் 11 மணிக்கு செல் அடிச்சிருக்கேன். நான் 125 ரூபாய்க்கு செல் அடித்தேங்க. செல் அடிச்சுட்டு பார்த்தீங்களாக்கும் எனக்கு நியர்லி வந்து ஒரு 2,100 ரூபா ப்ராஃபிட் வந்தது. இந்த மாதிரி நம்ம செல் அடிக்கும் போது எந்த இடத்துல அடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டை நெருங்குற பட்சத்தில் பார்த்தீங்களாக்கும் அந்த இடத்துல வந்து அழகாக செல் பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் செயினை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு செல் அடித்தோன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 100 ட்ரேடு பண்ணுறீங்க, சக்ஸஸ் ரேட்டு பார்த்தீங்களாக்கோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களாக்கா 85 வந்துடும். நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணதில் நான் இது உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இன்றைக்கி என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்களா 5,000 ரூபா, கேபிட்டல் பார்த்தீங்களா 5 லட்சம். இதில் வந்து உங்களுக்கு 1% வந்து ப்ராஃபிட்டுங்க. 1%ன்றது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் நம்ம ப்ராக்ரெஸ்ஸாக நம்ம ப்ராக்ரெசிவாக பண்ணும்போது பார்த்தீங்களாக்கும் ஓவரால் இயர் அட் த எண்ட் ஆஃப் இயர் பார்த்தீங்களா உங்களுக்கு 40% கிடச்சா போதும். 2 இயர்ஸில் பார்த்தீங்களாக்கோ
ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகுது, சாரி கேபிட்டல் வந்து டபுள் ஆகிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கோ சில டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களாக்கோ நான் உதாரணமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களாக்கோ எலியட் வேவ் தியரியோட ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேங்க. அந்த ரிட்ரேஸ்மெண்ட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது ரீசண்ட்டு லோஹை அன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட் விழுந்தது இல்லைங்களா, அந்த லோவும் நேற்று போன ஹையும் எடுத்துக்கலாம், ரீசெண்டாக போன ஹையும். இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா tradingview.com இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்னா ஃபெப்ரவரி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். ரீசெண்டாக போன லோ பாருங்கள், எங்கே 37, சாரிங்க இது நிற்குதிய சார்ட்டு, இந்த இருக்குது பார்த்தீங்களா, முப்பத்தி 600 அந்த 1500 பாயிண்ட் விழுந்துச்சுங்களா அன்னைக்குரியலோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சு. நேற்று பார்த்தீங்களா ஒரு டாப் அடிச்சதுங்க, அதை விட ஹை போச்சு, 38400 அந்த ரேஞ்ச் போச்சுங்க. ஈவன் பார்த்தீங்களா 38500 பிரேக் பண்ணி போச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்களாக்கோ 37500 காட்டுது, அதுக்கு மேலே பார்த்தீங்களா 37800 காட்டுது, அதுக்கு மேலே 38000. இதுக்குள்ளே தான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஈவன் முடியும் போது முடியும் போதும் பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு. இதை ஒரு டூலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது மேலே 38000 ஒரு 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கீழே வர்ற பட்சத்தில் 37500 ஒரு புட்டு, 50-60000 பக்கமாக இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அப்போ அதுவும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, இதுவும் ஒரு இண்டிகேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்திங்கனா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடும். இதையும் ஒரு ஃபேக்டராக வச்சு தான் நான் பார்த்தீங்களா 38000 வந்து 38000 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது மேலே போகிற பட்சத்தில், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு 2 லட்சம் இருக்குது, அதனால் நம்ம வந்து தைரியமாக ஷார்ட் போகலாம். ஆனால் நம்ம எந்த இடத்துல ஷார்ட் போகணுன்னா கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் நெருங்கிடணும். 38000 நெருங்கும் போது பார்த்தீங்களாக்கும் ப்ரீமியம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இதில் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் மார்க்கெட் வந்து மேலே உடச்சி போகுது. நான் 125 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 2.5 மடங்கு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். 125ன்றது ஒரு 250 ரூபா போகும்போது பார்த்தீங்களாக்கோ 250 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா ஸ்டாப் லாஸ் வந்து 1:1 தாங்க, வந்தால் உங்களுக்கு ஒரு 3000 ரூபா வரும், போனாலும் ஒரு 3000 ரூபா போகும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணாவே தெரியும், சக்ஸஸ் ரேட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும்னா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதே இதை நீங்கள் இன்னும் தலையிலாகவும் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ 37500 வரும்போது ஒரு புட்டை வந்து விற்றுட்டு மேலே போகும்போது நம்ம இது பண்ணிடலாம். ஒரு மீகரா ஒரு 30-40 ரூபா நமக்கு ப்ரீமியம் கிடைச்சாலும் போதும், ஒரு 100 ரூபாய்க்கே விற்கிறோம், ஒரு 60 ரூபா போனோடனையும் நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களாக்கோ உங்களுக்கு ப்ரீமியம் டிகே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த ஒரு ப்ரீமியம் கூடுற மாதிரி இருந்தாலும் 60 ரூபாலேருந்து டக்குன்னு 120 போகும், மறுபடியும் பார்த்தீங்களாக்கோ 120 பார்த்தீங்களா மறுபடியும் 50 ரூபாய்க்கு வரும். கன்சால்டேஷன் பார்த்தீங்களா நமக்கு அந்த 1-2 மணிக்கு எல்லாமே பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் எரோட் ஆகி ப்ரீமியம் ஒரு 70-90% பார்த்தீங்களா உங்களுக்கு டிகே ஆகிரும் ஒரே கன்சல்டேஷன் ரேஞ்ச் இருக்கும்போது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து உள்ளக்க போனீங்களாக்கோ நல்லாயிருக்கும், ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்யூ.